अर्तिकल्पित कल्पोयम् प्रत्यत्ति गजगेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये आदन आन्मीगम YouTube चैनल நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரிய ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கு பேச்சு திறமை நார்மலாவே அபாரமா இருக்கும். அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாலும் ஈஸியாக மற்றவங்கள பேசியும் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய வேலையை வந்து ஈஸியாக முடிச்சுப்பாங்க. முன் ஜென்மத்தில் இவங்க என்ன ராசியில் பிறந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க. அதனால கும்பராசியும் லக்னமும் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கும் உங்களுக்கு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மெயினாக கால் கை தோள்பட்டை சார்ந்த பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அது நிறைய பேர் என்ன இந்த இடத்துல வலிக்குது சார், இந்த தோள்பட்டையில் வலிக்குது சார், இந்த கழுத்து இப்படி திருப்ப முடியலைங்க சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. ஏன்னா இதோடைய கனெக்ஷன்ஸ் மூர்வ ஜென்மத்தோடைய கனெக்ஷன்ஸ் அப்படியே வந்துட்டுருக்கும்னு சொல்லலாம். சுபகாரிய தடைகள் நிறைய நடக்கும். அதாவது கல்யாணம் திருமணம் ஆகக்கூடிய நேரத்தில் வந்து கரெக்டாக நின்றோம், அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து வேணான்னு சொல்லிட்டு நம்மளை டிஸ்கனெக்ட் பண்ணுறது, இல்லை நீங்கள் வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லி வேண்டான்னு சொல்கிறது. கல்யாணம் ஆயிடுது அப்படின்னா குழந்தை பிறப்பில் பிரச்சனை. நிறைய பேர் காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கே பிரச்சனை. காதல் திருமணங்கள் நடந்து வேற ஒரு குலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது எல்லாத்தையும் என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா சார்ந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பாவ புண்ணியங்களும் கர்மாக்களும் சரியாக செய்யவில்லை. அதாவது இறுதி சடங்குகள்னு சொல்லுவோம். வருஷா வருஷம் அவங்களுக்கு சார்த்தம் பண்ணணும், இல்லை உங்கள் வழக்கத்துப்படி என்ன இருக்கோ அதை பண்ணணும். அப்படி இல்லைன்னா அமாவாசை அமாவாசை உங்களுக்கு தர்ப்பணங்கள்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பசுமாட்டுக்கு காய்கறிகள் வாங்கி கொடுக்கறது, அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் சுபகாரிய தடையை அப்படியே நீக்கிரும்னு சொல்லலாம். உங்களுக்கான ராசியான ராசி வந்து உங்களுக்கு துலாம் ராசியாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரம் உங்களுக்கு வெரி வெரி லக்கியஸ்ட் ஸ்டார், ரொம்ப அருமையான நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரொம்ப ராசியான நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறம். இரவு பொழுதில் உங்களோட பிரெயின் பயங்கர ஆக்டிவாக இருக்கும். ரொம்ப முக்கியமான முடிவுகளெல்லாம் நீங்கள் இரவு பொழுதில் தான் எடுப்பீங்க. நம்பர் 5 உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர். இதற்கான தீர்வு இந்த இப்போ பிரச்சனையில் பார்த்துட்டுக்கூடிய எல்லாத்துக்குமான தீர்வு வந்து பசுமாட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான சுபகாரியங்களும் நற்காரியங்களும் தான தர்மங்களும் பிரம்மாண்டமாக உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வைக்கும். அதே மாதிரி பித்ரு திலா சாந்தின்னு சொல்லுவோம், முன்னோர்கள் சார்ந்த வழிபாடு செய்வது சாலச்சிறந்தது.